ஸோ கைஸ் லியோ பார்த்தோம்னா அக்டோபர் 18 ஆஃபீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி ஆஃபீஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா லியோ படத்தை நார்த் அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ண போகிற பிரித்தியங்கரா சினிமாஸ் அப்படிங்கிற இவங்க தான். நார்த் அமெரிக்காவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை பார்த்தோம்னா இவங்க தான் வாங்கியிருக்காங்க லியோ படத்துக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தோம்னா பிக்கஸ்ட் எவர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியை ரூல் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ரிலீஸாக லியோ இருக்கும், அந்த அளவுக்கு படமும் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ப்ரொமோஷனுக்கு உண்டான ஹிண்டெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லியோ நம்ம வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 18 எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே மட்டும் அக்டோபர் 18 எதுக்கு ப்ரீமியர் அப்படின்னா, நம்மளுக்கு அக்டோபர் 19 அப்படின்னா அங்கே பார்த்தோம்னா நைட் இல்லை பகல் இல்லை அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே பகலாக இருக்கும்போது அங்கே நைட்டு தான், அங்கே நைட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு பகல். ஸோ அதனால் பார்த்தோம்னா ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மிகப்பெரிய அளவில் கிராண்ட் ரிலீஸாக லியோ இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் அமெரிக்கா சைடு மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500 ஸ்க்ரீன்ஸில் லியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது லலித் அவர் வந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தார். நார்த் அமெரிக்காவில் மட்டுமே 3000 சென்டர்ஸ் இருக்குது, அதில் பார்த்தோம்னா பாதியாவது அதாவது 1500 சென்டர்லையாவது லியோ படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இப்போ அதையும் தாண்டி கிராண்ட் ரிலீஸாக இருக்க போது அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியலாகவே அந்த சைடு வாங்கியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரித்தியங்கரா சினிமாஸ் அண்ட் ஏஏ சினிமாஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் லியோ படத்துக்கு நார்த் அமெரிக்கா சைடு மட்டுமே மிகப்பெரிய கலெக்ஷனை நம்மளால் பார்க்கலான்னு தோணுது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் தளபதியோட படங்களை ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்தோம்னா அதிகமான ஸ்க்ரீன்ஸில் அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓவர்சீஸே பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் தான் கிராண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க லியோவை, பட் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா நார்த் அமெரிக்காவில் அதிகமாக பார்க்கலான்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஒரு படத்துக்கு பில்டப் பார்த்தோம்னா எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த படத்தோட கதையை பொறுத்து, அதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி தரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல தெரிஞ்சுட்டு தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம லியோவை வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக பிகில் பார்த்தோம்னா 95 crores வந்து ஓவர்சீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அது வந்து தளபதியோட படங்களை இன்னும் பீட் பண்ணலை, லியோ பீட் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.